பயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். ஓம் சாய்ராம். சாயப்பாவுடைய அருள் நமக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம அவருடைய பேச்சை தினமும் கேட்க முடியுது. புண்ணிய செஞ்சிருக்கிறதுனால மட்டுமே இந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்குது. நீ மனசளவில் நொறுங்கி போயிருக்கிற, நாளை விடியும் அப்படின்னு விண்ண நம்புற நீ, நாளை முடியும் அப்படின்னு ஒன்று முதல்ல நம்பு, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எதுக்கு எடுத்தாலும் யோசனை மேலே யோசனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப யோசனை யோசனை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நினச்சதெல்லாம் நடந்து விடுமா என்ன? அதுக்கான நேரம் காலத்தை நான் உருவாக்கணும் இல்லையா? நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை அதிசயமாக நான் வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் அப்படின்றத நீ நம்பணும். நான் உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விடவே மாட்டேன். உனக்கு துணையாக என்றைக்குமே உன் பக்கத்தில் இருப்பேன். உனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போவே உன்னை விட்டு விடுபட போகுது. உன் துக்க நாட்கள் இப்போதே முடிய போகுது. நோயோடும் வேதனையோடும் கடந்த நாட்கள் இன்னையோட முடிய போகுது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நோய் அப்படின்றதே வராது. கஷ்டம், கண்ணீர், கவலை இது எல்லாமே உன்னை அண்டாது, உன்னை தீண்டாது. என்னை மீறி உனக்கு எதுவுமே நடக்காது. சோர்ந்து போய் விடாதீங்க. மனசை திடமாக வச்சுக்கோங்க. நான் உன்கிட்ட தான் எப்பயுமே இருப்பேன். பிரகாசமான வாழ்க்கை இந்த நொடி முத ஆரம்பிக்க போகுது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பி விட போகிறேன். உன்னுடைய சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு நீ முழுசாக நம்பணும். பிறகு எப்படி நான் உனக்கு நல்வழி காட்டாமல் இருப்பேன்? உன் முகத்தில் எப்பயுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கணும். இதோ இப்போவே உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். என் மன நிறைஞ்ச ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பயுமே உண்டு. என்னை நம்புற நீ உன்னை நல்வழியில் பயணம் செய்ய வச்சு ஆரோக்கியமாக வாழ வச்சு உன்னை உயர வைப்பேன். வாழ்க்கையில் என்னுடைய பரிபூரண அருள் பெற்று செல்ல பெல்ல நீ. தினம் தினம் புது புது பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் எதிர்பாராத திருப்பங்கள் அதன் மூலமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா அது காரணம் இல்லாமல் நடக்காது. இது எல்லாமே உன் மனசை ஒரு கத்தியில் குத்துனது போல தான் வடுவாக அமையலாம். ஆனால் இதெல்லாம் நீ பெருசாக உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் வர அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் முடிவு அப்படின்றது உண்டு. அதை நீங்கள் நல்லா தீர்க்கமாக நம்பணும். எப்பயுமே உங்கள் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. இப்படி இரவு பகல் அப்படின்னு மாறி மாறி வருதோ அதே போல தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அப்படின்னு மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நீங்கள் அனுபவிக்கிறது துன்ப காலமாக இருக்கலாம். ஆனால் இன்ப காலன்றது நிச்சயமாக ஒரு நாள் வரும். அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. கஷ்டங்களை எப்பயுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. அது இப்படிப்பட்ட கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். ஆமாம், சொல்கிறது வந்து ஈஸி, கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை ரொம்ப சீக்கிரமாக கடந்து போக முடியாது. ஆனால் கடந்து போக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை விட பெரிய பரிசு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. நடக்கிறப்போ நம்ம காலில் ஒரு முள் குத்திருச்சு அப்படின்னா நம்ம அத்தமுள்ள அந்த நம்ம காலையே விட்டுட்டு அப்படியே நடந்தோம்னா அது தினம் தினம் நம்மளுக்கு குத்திக்கிட்டே தான் இருக்கும். நடக்க நடக்க அது இன்னும் வலி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவே அந்த முள்ளை நம்ம காலால் அந்த குத்திய இடத்துல அதை பிடுங்கி எரிஞ்சிட்டு அங்கே மட்டும்தான் வலி இருக்கும். நடைபாதையில் வழிகளில் நம் காலுக்கு வலி அப்படின்றதே இருக்கவே இருக்காது. அதே போல தான் பிரச்சனைகளும். உனக்கு எங்கே எப்போ யாரால் ஏற்படுதோ அந்த பிரச்சனையை அங்கேயே அப்போவே தீர்மானம் செஞ்சு அதை தீர்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும். பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத தீர்க்கமாக நம்ம யோசிக்கணும். பல வழிகள் இருக்குது. அதில் நீ ஒரு வழியை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நிச்சயமாக உன்னை போல ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன, ஒரு உண்மையை தெரிஞ்சிடும். காசு, பணம், புகழ், அந்தஸ்து இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய மன மகிழ்ச்சி அப்படின்றது, மன அமைதின்றது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக ஆகிடும். நாம் நம்ம வாழ்க்கையில் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு உண்மை புரிஞ்சிடும்.
ஆமாம், ஒரு மனுஷனுடைய தன்னுடைய வாழ்நாளில் பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கணவன் மனைவி குழந்தை பிள்ளைகள் இப்படி இவங்களுக்காக நம்ம ஓடி ஓடி உழைக்கிறப்போ பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா உழைப்பு மட்டும்தான் இருக்கும். மன நிம்மதி, மன மகிழ்ச்சி இது எல்லாமே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க, மகிழ்ச்சியை வாழ கற்றுக்கோங்க. கஷ்டங்களை எண்ணி அதை பெருசாக எடுத்துக்காமல் அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்ற அனுபவத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முன்னேற்றம் உங்களால் காண முடியும். கே பொறுமையோடு இருங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்பவே நல்லதாக நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.